Hi friends, in the Crazy Channel, என்ன வீடியோன்னா கடாய் பன்னீர். கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிரலாம். இதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர். பன்னீர் வந்து 200 கிராம் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கொடமலகா, கொத்தமல்லி வந்து சாப் நல்ல கார்னிஷ்க்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளெண்டரில் வந்து தக்காளியும் வெங்காயமும் தனித்தனியாக நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பண்ணணும்னா நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து மேக்னேட் பண்ணணும். அது தேவையானது வந்து 1 டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதை போட்டிருக்கேன். இதில் வந்து பன்னீரோட க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை எல்லா மிக்சரும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பன்னீர் வந்து கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஊற்ற போகிறேன். ஸோ நெய் வேண்டாம் அப்படின்றவங்க நெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் இருந்தால் இது ஒரு ரிச் டேஸ்ட், அந்த ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே வரும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் போதும். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நெய்யெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். ஒரே ஒரு இலை, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். நான் 3 மிளகாய் போடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்த அப்புறம் பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன அப்புறம், இதை வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் சேஞ்ச், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இந்த வெங்காயத்தோடைய நல்லா வதக்கிட்டா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் இந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இந்த சாப்பரில் போட்டு பண்ணோம்னா, இதுவும் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இந்த சாப்பரில் பண்ணோம்னா நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த சாப்பரில் போட்டு நான் பண்ணேன். நார்மலாக கையில் கட் பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் வரும். ஸோ இந்த சாப்பரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு மட்டும் இதில் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா கடைசியாக டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து இப்போ இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே போட்டுடலாம்.
फ्लेम कमी पड़ो लो फ्लेम वो ना वद अद्ले इन पेन वे इन पेन नम्बर फ्रै पड़ा पनीर मिक्स पड़ी वजिया मैरनेट पड़ ना वद लो फ्लेम अद्लेर टेबल स्पून ना ग्रेवी आज तनी ऊपर और टम्लर तनी ऊपर तनी ऊपर ना को लो फ्लेम को ना ओर ना वदंगी अट ग्रेविये पटना फ्लेवर नल्ला वड़ कटे अभी इतना पनीर अब वरकन लाइटा फ्राई पड़ा पोद रोम कलर चेंज आगे लाइटा और गोल्डन कलर वादा पद रोम फ्राई पड़ोना और मारे रबर मारे पात करेक्टा फ्राई पड़कल मीडियम फ्लेम लाइटा फ्राई पड़ी एड़ा इंदर फ्राई पड़ा पदों हाई फ्लेम और मूणु निम्स फ्राई पड़ी एड़े डार्क पड़ेल आफ पड़े लो फ्लेम इत मैं सेतरल इतना को ना ग्रेवी आ रही वरी ना फ्रै आ ना सुी वरुक तनी वा कुछ तनी आड पड़को इले तिका वेणूना अद्कु मारे एपी देव अदारको ना वो चपाती पड़ा से ग्रेवी ना और अंजु निम्सम लो फ्लेम और मूड़ी पे अब विटरल उप पाको चक पड़ो उ करक्टादा सपोज कमी आचा नहीं आड पड़ेल इत स्टेज करक्टा उप क्लोज पड़ना और अंजु निम्स लो फ्लेम
பாருங்கள் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பாருங்கள் எண்ணெயில் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து மேலே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கடாய் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது தான் அசோஷியல் நான் சொல்கிறது தான். எப்பயும் பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். கடாய் பன்னீரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான் எது வேணாலும் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து லேயர்டு சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.